அன்பு அகாபே அன்பு என்ன அன்பு ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுகிற அன்பு என்பது இது உணர்வின் அடிப்படையில் அல்ல இது தேவன் நம்மீது அன்பு கூர்ந்த அந்த அன்பும் தேவன் நம்ம இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு இருக்குது பாத்தீங்களா அந்த அன்பிலிருந்து வெளிப்படுகிற அன்பாகவும் இருக்கிறதுனால இந்த அன்பு அகாபே அன்பு என்று கூறப்படுகிறது இந்த அன்பு தேவ அன்பு ஹல்லேலூயா வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா சுத்த இருதயத்திலும் மாயமற்ற விசுவாசத்திலும் நல் மனசாட்சியிலும் பிறக்கும் அன்பே எப்படியா சுத்த இருதயம் மாயமற்ற விசுவாசம் நல் மனசாட்சி அதிலிருந்து உருவாகிற அதிலிருந்து பிறக்கிற அன்பே உண்மையான அன்பு அப்படிங்கிற ஆமென் அப்போ அன்புனா என்ன நம்மகிட்ட எப்படி பிறக்குது உங்க இருதயம் முதல்ல தேவனால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதல்ல விசுவாசிங்க தேவன் உங்களை அவருடைய இரத்தத்தினால கழுவியிருக்கிறாருன்னு விசுவாசிங்க அப்போ உங்களுக்குள்ள எண்ணத்தில் இருக்கிற சிந்தையில் இருக்கிற குழப்பத்தில் இருக்கிற எல்லாம் மாறும் அப்போ இங்க பாருங்க நம்ம இங்க பார்க்கிறோம் தேவன் நம்ம எப்படி சுத்தமாக்குறான்னா விசுவாசித்த நம்மை சுத்தமாக்கிட்டார் ஹல்லேலூயா அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நம்ம ஒன்று பேதுரு 22-23 நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்களா சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூர்ந்து நாம் எல்லாரும் அப்படியா சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த அன்புல தான் அகாபே அன்பு வெளிப்படுதான் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுறோம் பாத்தீங்களா ஊக்கமா அன்பு கூறுறோம் பாருங்க இதுல தேவனுடைய அன்பு அகாபே அன்பு வெளிப்படுகிறது நீங்க குடும்பம் இனம் மதம் இந்த உணர்வின் அடிப்படையில் நீங்க வருகிற உணர்வின் அடிப்படையில் வர்ற அன்பு இருக்குது பாத்தீங்களா அது வேற அன்பு அகாபை அன்பு என்ன அன்பு ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுகிற அன்பு என்பது இது உணர்வின் அடிப்படையில் அல்ல இது தேவன் நம்மீது அன்பு கூர்ந்த அந்த அன்பும் தேவன் நம்ம இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு இருக்குது பாத்தீங்களா அந்த அன்பிலிருந்து வெளிப்படுகிற அன்பாகவும் இருக்கிறதுனால இந்த அன்பு அகாபே அன்பு என்று கூறப்படுகிறது இந்த அன்பு தேவ அன்பு ஆமென் அப்ப இந்த அன்பு அருமையானவர்கள் உங்கள் இதயத்தில் அதை ஊற்றப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள் அப்போ சபையில் விசுவாச பிள்ளைகள் மத்தியில் நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இந்த அகாபே அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது இது நமக்குள்ள இருந்து வெளிப்படும் ஏனென்றால் நாம் மறுபடியும் பிறக்கப்பட்டவர்கள் ஆகவே நாம் எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ அன்பு வெளிப்படுகிறது ஆமென் எல்லாரும் சந்தோஷப்படுறீங்களா ஹல்லேலூயா அப்போ இந்த அன்பை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கிட்டீங்க பெறப்போறீங்களல்ல இனிமே தான் உங்களுக்கு அதை கொடுக்க போறாரல்ல தேவன் எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பவுமே கொடுத்துட்டார் இப்போ உங்களுக்குள்ள அந்த அன்பு இருக்குது இந்த அன்பை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா இப்போ இந்த இங்கே வந்திருக்கீங்க சர்ச்சுக்கு வந்துட்டீங்க இந்த சர்ச்சில் நம்ம எல்லாருக்கும் ஃபேன் லைட் சேர் நல்ல நம்ம நல்ல ஆராதிக்கிறதுக்குரிய நிறைய அட்மாஸ்பியர் எல்லாம் எங்களை உருவாக்கியிருக்குது சரியா இது எல்லாத்தையும் ஒன்றையும் யூஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு அல்லது இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்படிலாம் இருக்குது அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அனுபவிக்கக்கூடிய எல்லாம் இருக்குது
ஆனா ஒருத்தரும் இத அனுபவிக்காம இந்த சிச்சுவேஷன்ல இதெல்லாம் கேட்காம இத அனுபவிக்காம இத குறித்த அக்கறை இல்லாம வேற ஏதோ ஒரு சிந்தையில இருந்துகிட்டு ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையே இங்க அனுபவிக்க முடியாம காற்று இல்ல லைட் இல்ல ஒண்ணு இல்ல இப்படி இருக்குறமே இப்படி இருக்குறமேன்னு நீங்க இருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்க அது உங்களுடைய தப்பா இருக்குமே அல்லாமல் அது இங்க இருக்கிற சிச்சுவேஷனுடைய தப்பு இல்ல இங்க எல்லாமே அனுபவிப்பதற்கு எல்லாமே என்னது இருக்குது லைட் இருக்குது ஃபேன் இருக்குது ஆமா நல்ல அதுக்கு உங்களை தூங்க விடாத அளவுக்கு நல்ல சத்தமும் இருக்குது ஆமா தூங்காம கேக்குறதுக்கு சவுண்ட்ஸ்லாம் வச்சு அப்படியே உங்களை கிட்டார் கீபோர்டு எல்லாம் வச்சு எல்லாம் செஞ்சுட்டு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வேற சிந்தையோட இருந்தீங்கன்னா அது உங்கள் தவறே அல்லாமல் சபையினுடைய பொறுப்பு அல்ல அதே போலதான் உங்களுக்காக தேவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அன்பை கொடுத்துட்டாரு கிருபையை கொடுத்துட்டாரு நீ பைபிள்ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தேவனுடைய அன்பு உங்களிலே விளங்கப்பட்டிருக்கிறது தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நதியாக ஓடுறாரு ஆமென் அபிஷேகம் நதியா ஓடுது எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா அன்பு உங்களுக்குள்ள நதியா ஓடுது ஆவியானவர் மூலமாக அன்பு உங்களுக்குள்ள வந்துருச்சு வரங்கள் உள்ள வந்துருச்சு சகல ஆசீர்வாதமும் உள்ள வந்துருச்சு உங்களுக்குள்ள அந்த எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது இதை விசுவாசத்துல அனுபவிக்கணுங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா ஆமா இதை அனுபவிக்கணும் எப்படி உங்க கையில பைபிள் இருக்குது வச்சுக்கோங்களேன் எல்லார் கையிலும் பைபிள் இருக்குது ஆனா எல்லாரும் அதை ஒழுங்கா வாசிக்கிறீங்களா எல்லாரும் அதை அனுபவிக்கிறீங்களா அப்போ கையில வந்ததுக்கு அப்புறமும் நீங்க அதை பயன்படுத்தலன்னு என்ன அர்த்தம் அது உங்க தப்பு தானே உங்க கையில ஒரு பெண் இருக்கு அந்த பெண்ணை வச்சுட்டு நீங்க மூடி பாக்கெட்லயே வச்சுட்டு யூஸ் பண்ணாம இருந்தா யாருடைய தப்பு உங்களுடைய தப்பு உங்க கையில வந்துச்சுல உங்களுக்கு கொடுக்க வரமும் அப்படிதாங்க அபிஷேகமும் அப்படிதான் அன்பும் அப்படிதான் எல்லாமே கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிட்டார் பரிசுத்தாவியான என்றைக்கு உங்களை புது சிருஷ்டியா பார்த்தாரோ அன்றைக்கு உள்ள இதையெல்லாம் வச்சிட்டாரு அதை வெளிக்காட்ட வேண்டியது நம்முடைய வேலை நாம அதை செய்யணும் அப்போ அன்பை அருமையான இந்த அகாபை அன்பை நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை அனுபவிக்கணும் அதை மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட வேண்டும் விசுவாசிக்கிறீங்களா ஹல்லேலூயா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாருக்கும் புரியுதா ஹல்லேலூயா அப்போ பாருங்க எவ்வளவு மேன்மையான அன்பை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார் பாருங்க வேதத்தில் வாசிக்கிறோம் ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கு நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அப்ப பாருங்க அந்த அன்பை நம்ம பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் பயன்படுத்தணும் வாசிப்போம் யோவான் சுவிசேஷம் 15:15 9வது வசனத்தை பாருங்க பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் பாருங்க பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் அப்போ நீங்க எதுல நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறத தேவன் சொல்றார் பாருங்க எதுல நிலைச்சிருக்கணும் என் அன்பில் நிலைச்சிருங்க அதுக்கு முன்னாடி அங்கே திராட்சை செடி கொடி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் கொடியானது என்னிலே நிலைத்திருந்தால் செடியோடு கூட கொடி நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும் அப்படிங்கிற அப்போ கவுனிங்க செடியிலிருந்து கொடி வருது கொடிய செடி தான் தாங்குது செடியிலிருந்து தான் கொடிக்கு தேவையானதெல்லாம் போகுது எல்லாமே எங்கிருந்தான் வருது செடியிலிருந்து தான் கொடிக்கு தேவையான எல்லாமே வருது அதோட ஜாயின் பண்ணக்கூடிய ஒட்ட வைப்பது அதை தாங்குவது அது கனி கொடுப்பதற்கு தேவையான சத்துவத்தை கொடுப்பது எந்த காத்து வந்தாலும் எது வந்தாலும் அதற்கு தேவையான பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து தாங்க வைப்பது எல்லாமே செடியிலிருந்து வருகிற காரியத்தை வச்சு தான் அந்த கொடி தாங்கிட்டு இருக்குது ஆமென் செடி
கொடியை தாங்குகிறது, கொடி செடியை தாங்கவில்லை. இப்போ கவுனிங்க, நீங்களும் நானும் நாம் தேவனிடத்துல போய் ஒட்டிக்கல. அதாவது வேதத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, ஒரு தகப்பன்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே போய் நல்ல ஜாலியாக எல்லாத்தையும் இளையகுமாரன் செலவு பண்ணிட்டு கையில் காசு இல்லைன்ன உடனே அங்கே இருக்கிற ஒரு பணக்காரன் வீட்டில் போய் இவன் போய் என்ன பண்ணானா, ஒட்டிக்கிட்டானான். ஆனால் ஒட்ட முடியலைங்க. ஆமாம், அங்கே இருக்கிற நாத்தம், அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது அங்கே ஒட்ட முடியலை. ஏன் அப்படின்னா, இது அங்கே வளரலை. இது அங்கே வளர்ந்துருச்சுன்னா அதோடு சேர்ந்து ஒட்டியிருக்கணும், எப்படியாவது சாப்பிட்டு இருந்திருக்கலாம். இது அப்பா வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு பார்த்தீங்களா, அப்பா வீட்டில் நல்ல ருசிச்சு சாப்பிட்டு நல்ல ரசனையாக வாழ்ந்த வாழ்க்கை பார்த்தீங்களா, அதனால் அந்த இடத்துல போய் ஒட்டிக்கிட்டு இருக்க முடியல. அதனால தான் அவனுக்கு அங்கேருந்து தோணுது, எங்கள் அப்பா வீட்டில் ஒரு வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிடுவான்யா, நான் ஏன் இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு வயிறை நிறைக்கிறதுக்கு இல்லாமல் அங்கேருந்து அவன் அப்பாவை பார்த்து ஓடி வர்றான். ராமன் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒட்டிக்கொள்றதுக்கு எங்கே ஒட்டிக்கொள்ளணுமோ அங்கே ஒட்டிக்கொள்வதற்கு அங்கே உறவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த உறவில் வந்து மறுபடியும் ஜாயின் பண்ண ஐக்கியப்பட்டான், அவன் வாழ்க்கை மாறிச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதே போல தான் தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்குது. இந்த உறவை பிச்சுட்டு போனால் நாம தான் காஞ்சிட்டு போவோம். ஆனால் பாருங்க, அந்த செடியோடு ஒரு மனிதன் எப்பொழுதுமே இணைந்திருப்பான் என்றால், நிலைத்திருப்பான் என்றால், அவன் என்றைக்கும் கனி கொடுக்கிறவனாயிருப்பான். கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அப்படிதான் இணைச்சிருக்கிறார். உங்களுக்குள்ளிருந்தும் எனக்குள்ளிருந்தும் ஏதோ ஒரு விதத்தில் அகாபே அன்பு மற்றவர்களுக்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அது ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் அன்பு காட்டிகிட்டு தான் இருப்பீங்க. யாரும் அன்பு காட்ட முடியாதுன்னா சொல்ல முடியாது, அன்பு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளேயும் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. முதல்ல அதை விசுவாசிங்க, நான் எனக்குள்ளேருந்து தேவ அன்பு வெளிப்படுகிறது. ஆமென். ஏன்னா நீங்கள் அவங்களோட இணைஞ்சிட்டீங்க, அவரோடு கூட இணைந்துட்டாங்க. வேதம் சொல்லுது பாருங்க, 9வது வசனம், பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். எல்லாரும் நம்ம எதில் நிலைச்சிருக்கணுமா? எந்த அன்பில்? தேவ அன்பில் நிலைச்சிருக்க வேண்டுமா? இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவனுடைய அன்பு உங்கள் மேல் அளவில்லாமல் என்ன செய்யப்பட்டிருக்கு, விளங்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அதை ஆண்டவர் ஏராளமாக பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். இதில் எந்த குறைவும் இல்லாமல் ஆண்டவர் அன்பாய் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹலலூயா. இந்த அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா, நல்லா தெரிஞ்சுக்கிட்டா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த அகாபே அன்பை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா பயமெல்லாம் ஓடி போயிடும். உங்களை பிசாசு தாக்கிடுவானோங்கிற பயம் வேண்டாம். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது உனக்கு எதிராக நிற்பவன் யார்? உனக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குறவன் யார்? உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஒரு வழியாக வர்றவன் ஏழு வழியாக ஓடி போவான் அப்படின்னு தானே வேதம் சொல்லுது. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உங்களோட இருந்து உங்கள் மேலே அளவில்லாத அன்பை வைத்திருக்கிறார் என்ற அந்த அன்பை குறித்து நீங்கள் நல்லா புரிந்துக்கிட்டா உங்களை பிசாசு தாக்கிடுவானோ, யாரோ என்ன வந்து அதை செஞ்சிருவாங்களோ, இதை செஞ்சிருவாங்களோன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். இவங்க எனக்கு எனக்காக ஜெபம் பண்ணல, அவங்காக எனக்கு ஜெபம் பண்ணல, அவங்க ஜெபம் என்ன காக்குது? அவங்ககிட்ட போய் ஜோம் பண்ணால் அவங்க எப்படியாவது ஜோம் பண்ணி நம்மளை காத்துடுவோம்? இல்லை இல்லை, நீங்கள் உங்களை திடமாக தேவ அன்புக்குள் வைத்து கொண்டால் எந்த ஜபமும் உங்களுக்கு உதவியாக கூட இருக்காது, கர்த்தர் உங்களுக்கு உதவியாக இருப்பார். ஒரு வேளை இந்த காரியத்தை கேட்கும் போது சிலருக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம், ஆனால் உங்களை பாதுகாக்கிறதுக்காக எல்லா நேரமும் நாங்கள் ஜெபிப்போமா அப்படிங்கிறது, எல்லா நேரமும் ஜெபிச்சுட்டு 24 மணி நேரமும் உங்களுக்காகவே ஜெபிச்சிட்ருக்கிறேன்னு நான் உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஆனால் 24 மணி நேரம் காக்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் எடுத்திருக்கிறாரு. அவர் உங்களுக்கு இருக்கிறாரு, அவர் மேலே உள்ள அன்பினால் தினமும் நீங்கள் காக்கப்படுவீர்கள். ஆமென். ஹலலூயா.
ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அடிக்கடி என்ன சொல்றது, நான் உங்களை பார்த்து ஜோம் பண்ண போறேன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஐயா நான் வாலிப வயதுல எப்போதும் ஜோம் பண்ணிக்கிட்டே கிடப்பையா, அப்ப என்ன பிசாசு தொடவே மாட்டான். ஆனா இப்ப பலவீனம் ஆயிட்டேன், நான் ஜெபிக்க முடியல. அதனால எனக்கு பிசாசு என்ன பண்றான்னா, தினந்தனம் போட்டு நான் தொந்தரவு பண்றான், தாங்க முடியல, நான் சித்திரவதையா பிசாசு என்ன பாடாப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், இப்பமாவது கொஞ்சம் திருந்துங்கம்மா, இப்பமாவது தேவன் என்னை காக்குறாருன்னு விசுவாசிமா அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல என் ஜெபம் தான் காக்குது காக்குதுன்னு அவங்க நினைச்சு கடைசியில ஜெபம் பண்ண முடியாம வேதனையோட மரிச்சாங்க. நான் சொல்றேன், ஜெபம் தேவனுடைய உறவோடு கூட இருப்பதற்கு மிக பலன் உள்ளது. ஜெபிக்கணும் கண்டிப்பா. யாரும் ஜெபத்தை நான் குறை சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஜெபம் நான் தாராளமாக நான் செய்கிறவன், தாராளமாக ஜெபிக்கக்கூடியவன். ஜெபத்திற்கு தகுதி நான் வந்து எதிர்ப்பல்ல, ஆனால் என் ஜெபம், என்னுடைய தியானம், என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய நல்ல குணம், என்னுடைய நல்ல சுபாவம், நான் என்னோட பரிசுத்தம், இதுதான் என்னை காக்குதுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு தேவன் எல்லாவற்றுக்கும் மேலே அவர் கிருபை என்னை தாங்குதுன்னு நீங்கள் எப்போ விசுவாசிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் தைரியமாய் ஒவ்வொரு இடத்திற்கும் போகலாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். தைரியமா போகலாம், தைரியமா வரலாம். ஏனென்றால் நான் சொல்றேன், அதான் என்னால் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நான் நிறைய மூணு நாலு பிரசங்கத்தை பண்ணிட்டு அன்னைக்கு நைட்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி போய் படுத்தோம்னா அடுத்த செகண்ட்லேயே தூங்கிடுவேன். எனக்கு ஒரு ஜெபம், குடும்ப ஜெபம் பண்ணுவோம், அப்படியே போய் தூங்கிடுவேன். எனக்கு ஜெபம் பண்ண கூட சில நேரம் முடியாத சில பலவீனத்தில் இருப்பேன். அதாவது அலைஞ்சு கிழஞ்சு வந்து அலைஞ்சிட்டு அப்படியே வந்து படுத்திருப்பேன், ஜெபமே பண்ண முடியாமல் இருக்க சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் என்னை கர்த்தர் காக்கிறார். பிராமின் சொல்றீங்களா? என்னை கர்த்தர் காக்கிறார். நான் என்னுடைய முழு விசுவாசம் அவர் என்னை காக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. சில நேரம் படுப்பேன், அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் எந்திரிச்சிருவேன். அந்த எட்டு மணி நேரம் தூக்கம் தூங்குறது போல ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஃபுல் எனர்ஜியும் அடுத்த அதில் வந்துடும். அன்னைக்கு முழுவதும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆகவே நாம் கர்த்தரோடு இருக்கிற நல்ல உறவு என்பது ஜெபத்தினால தான். ஜெபிக்கணும், நல்ல ஜெபிக்கணும், நல்ல ஆண்டவரோட உறவு வச்சுக்கணும். ஆனால் உங்கள் பாதுகாப்புக்காக அல்லது உங்களுடைய எதற்காக தான் நான் ஜெபிக்கிறேங்கிற மாதிரி எண்ணத்துக்குள்ளே போகாதீங்க. உங்களை பாதுகாக்கிறவர் கர்த்தர். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை காப்பார். நீங்கள் பலவீனத்தில் இருந்தாலும் காப்பார், நீங்கள் சோர்வுகளை இருந்தாலும் காப்பார், துன்பத்தில் இருந்தாலும் காப்பார், எங்கே இருந்தாலும் உங்களை அங்கிருந்து தூக்கி எடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே பயப்படாதீங்க. உங்களில் தேவன் மேலே உள்ள அன்பு, அந்த பூரண அன்பு உங்கள் பயத்தை எல்லாம் புறம்பே தள்ளும். சந்தோஷப்படுறீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் அகாபே அன்பு இருக்கிறது. இந்த அன்பை வெளிக்காட்டுங்கள், அடுத்தவங்களுக்கு அன்பு காட்டுங்க. சகோதரர்கள், அதாவது சர்ச்சுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியத்தை உண்டாக்குங்கள். இது ஒரு பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொண்டு வரும். ஏனென்றால் சர்ச்சுங்கிறது ஒரு கட்டடம் அல்ல. இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபரும் தான், இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தான் சர்ச். ஆமென். இங்கே இருக்கிற நீங்கள் தான் சர்ச்சு. ஆகவே சர்ச்சையை வந்து நம்ம எல்லாம் ஒன்று கூடுகிற அந்த ஐக்கியப்படுறது வந்து ஒரு பலனை தருது. ஆமென். எல்லாரும் ஒத்துக்கொள்றீங்களா? ஆமா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். அப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் கூடுவது ஒரு மேன்மை. இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஐக்கியத்தெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கிட மாட்டாங்க. நான் சொல்ல, அப்படிப்பட்டவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் போகிறார்கள். காரணம் என்னன்னா, அவருங்க அன்புல இணைக்கிறது இல்லை, அன்புல வர்றதில்லை. ஏதோ ஒரு கடமைக்காக வந்துட்டு போறது அப்படி இல்லை. ஒரு அன்புல நீங்க சேரும்போது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஆமென். கிறிஸ்து அவர் தலை, நம்ம எல்லாரும் சபை, நம்ம எல்லாம் சரீரம் அவயவம். ஒன்னுக்கு வேதனை வந்துச்சுன்னா எல்லாமே வேதனைப்படுது. காலில் ஒரு முள்ளு குத்துச்சுன்னா, காலில் ஒரு கல் தட்டுச்சுன்னா சரீரம் முழுவதும் வேதனைப்படுது. இதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று சந்தோஷப்பட்டுச்சுன்னா எல்லாம் சந்தோஷப்பட வேண்டும். ஆமென். ஒருத்தங்க சந்தோஷப்பட்டா எல்லாரும் சந்தோஷம் பண்ணும். ஒருத்தங்களுக்குள்ள வேதனைனா அடுத்தவங்களும் அதை ஷேர் பண்ணணும். இந்த அன்பெல்லாம் நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும். ஏன்னா இந்த அன்பில் தான் நம்ம நிலைத்திருக்க போகிறோம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த அன்பு ரொம்ப முக்கியம்.
இந்த ரொம்ப முக்கியம். இனம், மதம், உணர்வு, குடும்பம், நான், இப்படிப்பட்ட உணர்வின் அடிப்படையில் இருக்கிற அன்பெல்லாம் ஃபெயிலியர். அதெல்லாம் உண்மையிலே கர்த்தருக்கு பிரியமானதல்ல. அதை காட்டிலும் தேவ அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பு இருக்குது பாருங்க, அந்த அன்பு நமக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலலூயா. ஆமாம், தேவன் உங்களுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ளே அன்பை வச்சிருக்கிறாரு, வரத்தை வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. அதை பயன்படுத்துறது பயன்படுத்தாது உங்களுடையது. அதை பயன்படுத்தலைன்னா உடனே ஆண்டவர் எடுக்க போகிறதும் இல்லை, அப்படி எடுக்க மாட்டார். ஆனால் பயன்படுத்தாமல் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் பாருங்கள். ஆண்டவர் ஏராளம் வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் பயன்படுத்தாமல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண பிரயோஜனம்? அதனால தான் பயன்படுத்துங்கள். வேதம் சொல்லுது, தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபா வரமும் மாறாதது. அது மாறவே மாறாது. உங்களுக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு மாறாது, உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருப மாறாது, உங்களுக்கு கொடுத்துருக்கிற அன்பு மாறாது. ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா, வேதனையில் இருக்கீங்களா, துக்கத்தில் இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கிறத நீங்கள் தான் அதை பண்ணணும். அதனால அந்த விசுவாசத்தில் நீங்கள் வளருங்கள், விசுவாசத்தில் பெருகுங்கள், விசுவாசத்தில் என்ன செய்யுங்க, தேவ அன்பில் நிறைந்து வாழுங்கள். ஹாலலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம எல்லோரும் எழுந்திருப்போம். ஹாலலூயா, நன்றி. எல்லோரும் கர்த்தரை துதிப்போம். இயேசுவே, ஓ ரக ஷகரத நமலபா, இந்த அன்பை என் இருதயத்துக்குள்ளே ஊற்றிருக்கிறார். பட்சபாதம் இல்லாமல் எல்லோரும் மேலேயும் நான் ஒரே அன்பை, நாங்கள் எல்லாரும் நேசிக்கிற அன்பை எங்களுக்குள்ள நீ கொடுத்துருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் இந்த அன்பை ஒரு விசை உணர்ந்து பல நாள் உம்மையும் மாறியா மறந்தே திரிந்த துரோகியா அனைத்தி அன்பாலே என்னையும் அனைத்தி அன்பாலே அனைத்தி அன்பாலே என்னையும் அனைத்தி அன்பாலே அன்பே 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 ஆரோய உறவே ஆனந்தம் ஆனந்தமே உண்மையிலே ஆண்டவர் நம்மை தூரமாக இருக்கும்போது தான் நம்மளை தேடி வந்து கொண்டு வந்தார். இந்த அன்பு இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறது. அவர் இன்றைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட அன்பை குறைக்கவே இல்லை. அவருடைய அன்பு உங்கள் இருதயம் வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் வரைக்கும் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பில் நம்ம எல்லாரும் நிறைஞ்சிருக்கிறது போல ஒருவருக்கொருவரும் அன்பிலே நம்ம நிறைந்திருப்போம். ஒருவருக்கொருவர் அன்பிலே நம்ம எல்லாரும் ஊக்கமாய் அன்பு கூற கடவோம். நல்ல அன்பை நினைத்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்தினதை நினைத்து தேவன் நம்மை ஆச்சரியமா நல்ல சந்தோஷமா ஆசீர்வாதமா மேன்மையா நடத்தினதை நினைச்சு நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஒரு மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தினரே, நல்ல 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 கையை தட்டி அன்பே ஓ ஷபலகரத நமஹபலதோ. நம்ம சந்திக்க போறோம் வருகிற வாரத்தில், நம்ம புது மாதத்துக்குள்ள வருவோம். அந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காய் நம்ம எல்லா கர்த்தரை துதிப்போம். இப்போ வந்திருக்கிறவங்க, வரவேண்டியவங்க எல்லாரையும் நம்ம பார்க்க ஆண்டவர் கிருபை செய்வதற்காய் பலனாய் நம்மளை மாற்றியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவியானவரே, உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்க எங்களோட இருப்பதற்காய் நன்றி. இந்த 12வது மாதத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவதற்காய் நன்றி. அதில் நாங்கள் நல்ல சுகத்தோடு பலத்தோடு எங்களை நடத்துவதற்காய் நன்றி. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.